Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் குட் நியூஸ். மீண்டும் 4 வருடங்களா, முழு விவரம் உள்ளே வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓய்வூதியதாரருக்கான புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை 4 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்து நிதித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அரசு பணிகளில் இருந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய காப்பீட்டுத் திட்டம் வரும் ஜூன் 30ஆம் தேதியுடன் நிறைவடைய இருந்தது. இந்த திட்டத்தை மேலும் 4 ஆண்டுகளுக்கு, அதாவது 2026ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிடப்படுகிறது. இதற்கு தகுந்த பொதுத்துறை நிறுவனமானது ஒப்பந்த புள்ளிகள் கோரல் அடிப்படையில் இறுதி செய்யப்படும். 4 ஆண்டுகளில் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கு நிதி உதவியின் அளவு ரூபாய் 400,000 இருந்து ரூபாய் 500,000 உயர்த்தப்படுகிறது. புற்றுநோய், கணையம் உள்ளிட்ட இதர உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வோருக்கு மருத்துவ உதவித்தொகையின் அளவு ரூபாய் 10,000,000 அதிகரிக்கப்படுகிறது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு ரூபாய் 10,000,000 வரையில் மருத்துவ உதவித்தொகை கிடைக்கும். ஓய்வூதியதாரர்களை சார்ந்து இருக்கும் நபர்களும் புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்துக்குள் வருவர். காப்பீட்டு நிறுவனம் இறுதி செய்யும் மாதாந்திர தொகையானது ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்களிடம் இருந்து பெறப்படும். புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள மருத்துவமனைகள் தொடர்ந்து புதிய காப்பீட்டுத் திட்டத்திலும் இருக்கும். தேவைப்படும் பட்சத்தில் பரிந்துரை குழுவின் அடிப்படையில் கூடுதல் மருத்துவமனைகள் சேர்க்கப்படும். உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், பொதுத்துறை நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும். இது குறித்த இதர வழிகாட்டு நெறிமுறைகள் தனியாக வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.